அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமானுஷ்ய ரகசியத்தில் பிரம்ம ரிஷி ஹில்ஸ் டெம்பிள்க்கு வந்துட்டு பட்டு வீடியோ வந்து எடுக்கலான்னு வந்திருக்கோம். அதாவது நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரியே ரெண்டாவது வீடியோவில் டைரெக்டாக பிரம்ம ரிஷி ஹில்ஸ் அந்த இடத்துக்கு வந்து இங்கே சில விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதே சமயத்தில் பிரம்ம ரகசியத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை வந்துட்டு இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பிரம்ம ரிஷி ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்ம ரகசியம், அது என்ன பிரம்ம ரகசியம், பிரம்மருக்கு என்ன ரகசியம், அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம் இந்த சுற்றுச்சூழல் இடத்துல. சரியா, எல்லாத்துக்கும் தெரியும் பிரம்மர் அப்படின்னு சொல்கிற ஒரு தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படைக்கும் தொழில் வாய்ந்த ஒரு தெய்வம். சரியா, அப்போ இதிகாசத்துலேயும் புராணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்கிறது பிரம்மருக்கு வந்துட்டு அவர் வந்து படைக்கிற ஒரு தொழில் சேருவர், தலையெழுத்தை வந்து எழுதுகிற ஒரு தொழில் சேர்வது அப்படின்னு. ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு பிரம்ம ரகசியம், பிரம்மருக்குள்ள ரகசியம் என்ன, அதை பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இவர் தாங்க பிரம்ம ரிஷியில் இருக்கிற பிரம்ம தேவர். ஓகேவா, இவர்கிட்ட இருக்கிற அம்சம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற ரகசியம், இவர் வந்து இங்கே இருக்கிற ரகசியம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதை சொன்னது போல் பிரம்மர்னா படைக்கும் கடவுள், தலையெழுத்தும் மாத்தும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பப்பட்டு வரோம். அதுக்கு அப்பாற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திறமைகள், மனிதனுக்குள் இருக்கும் திறமைகள், கலைகள், அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்டெலிஜென்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரம்மர்கிட்ட தான் அடங்கியிருக்கு. அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இந்த பிரம்மர்கிட்ட நம்ம வந்து முறை, அதாவது இங்கே வந்து நம்ம வந்து வணங்கிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட கோரிக்கை வச்சோம்னாக்கா நம்மள்கிட்ட இருக்கிற திறமைகள் அதை வந்து முன்னேறத்துக்கு வந்துட்டு இவர் வந்து ஒரு அங்கீகாரமாக இருக்கார். நம்ம எதையும் கேட்கும் பிரம்ம தேவராக வந்து இங்கே இருக்கிற. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடல் கலை கொண்ட கலைஞர்கள் இங்கே வந்து இவர்கிட்ட நான் வந்து முன்னேறணும், நான் வந்து கலையில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வேண்டும்னா அந்த ஆடல் கலையில் வந்து நம்மளை வந்து முன்னேற்றி விடுவார். அதேமாதிரி நடிப்புத்துறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நல்லா நடிப்புத்துறையில் வந்துட்டு மென்மேலும் வரணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவர்கிட்ட வந்து முறையிட்டோம்னாக்கா அந்த நடிப்புத்துறையும் வந்து அவர் வந்துட்டு மென்மேலும் நம்மளை வந்துட்டு ஏற்றி விடுவார். சரியா, அதே சமயத்தில் வந்து இன்னொரு ரகசியம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர்கிட்ட ஆன்மீகம் மட்டுமே வேண்டும் என்று பக்தர்கள் ஆன்ம சிந்தனை, அதாவது ஆன்ம பக்தியோடு வந்து கேட்டாங்கன்னா ஆன்மீக வழிப்பாதையை வந்துட்டு முழுமையாக வந்து இந்த பிரம்மர் வந்து கொடுப்பாரு. அதே சமயத்தில் நம் எண்ணத்துக்கேற்ப எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இந்த பிரம்மர்கிட்ட கேட்டால் இந்த பிரம்மர் கொடுப்பார். ஆனால் இதில் வந்து ஒரே விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதை கொடுக்கும் இந்த பிரம்மர் நம் கர்ம வினையில் வந்துட்டு சிக்கிவிடவும் இவர் வந்து செஞ்சிடுவார். அதாவது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் சரியான பாதை இது வந்து வேணும்னு சொன்னால் தயங்காமல் வந்து கொடுப்பாரு. அதே சமயத்தில் நம் ஆசைகள், எனக்கு பணம் வேணும்ப்பா, எனக்கு வந்து சொத்து சொகுசு வேணும்ப்பா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் அந்த ஆசைக்கு இணங்க, அதாவது இந்த ஆசைக்கு ஏற்ற விஷயங்களை வந்து அவர் வந்து கொடுத்தாலும் அதுக்கு கர்ம வினைகளை வந்துட்டு நீங்கள் வந்து ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் வந்துட்டு இவர் வந்துட்டு சிக்க விட்டுருவார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரம்ம ரிஷியில் இருக்கிற இந்த பிரம்மரோட விளையாட்டின் ரகசியம். அப்போ இங்கே வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ம வினை இல்லாமல் ஆன்மீக வழிபாதையில் வந்து போகணுமா, இல்லை நம் எண்ணத்தின் போல் நமக்கு வந்து வேணுங்கிறத வந்து பிரம்மர்கிட்ட கேட்டு அந்த கர்மாவையும் நம்ம வந்துட்டு அடைஞ்சிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே இந்த பிரம்மர் வந்து ஒப்படைச்சிட்டு போயிருந்தார். இங்கே இன்னொரு ரகசியம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் சொன்னாற் போல் யார் யாருக்கு என்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமைகளை இந்த பிரம்மர் விக்கிரகத்துக்கு முன்னுக்கு படைப்புகளால் வெளி காமிச்சா இந்த பிரம்மர் அதை சந்தோஷப்பட்டு நமக்கு
அந்த திறமை கேட்ப பெரிய முன்னேற்ற வரத்தை வந்து கொடுப்பார். உதாரணத்துக்கு ஆடல் கலை கொண்டவர் இங்கு வந்துட்டு இந்த பிரம்மர் மண்ணுக்கு நடனம் ஆடி காமிச்சா பிரம்மர் இன்பம் கொண்டு நமக்கு அந்த கலைக்கேற்ப நமக்கு பெரிய வரத்தை கொடுப்பார். ஓவிய கலை கொண்டவர் ஓவியம் வரைந்து இந்த பிரம்மர் காலடியில் வைத்து கோரிக்கை விட்டால் இந்த பிரம்மர் அந்த ஓவியத்தை பார்த்து அந்த ஓவிய கலைக்கேற்ப நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். அது போல பல பல திறமைகள் கொண்டவர் அவர்கள் படைப்புகளை இந்த பிரம்மர் முன் காமித்தால் பிரம்மர் பெரிய வரத்தை கொடுப்பார் என்பது இங்கு ஐதீகம். ஓகே, இவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைமகள் சரஸ்வதி, சரியா? அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயத்ரி தேவி. இந்த கலைமகள் சரஸ்வதி காயத்ரி தேவி, சரியா? நான் வந்து அந்த சைட் வந்து அப்புறம் காமிக்கிறேன். இந்த சரஸ்வதி தேவியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைக்கு உகந்த ஒரு தெய்வம், சரியா? இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைக்குண்டான விஷயங்கள், அறிவுக்குண்டான விஷயங்களை வந்துட்டு ஆன்மீக ரீதியில் வந்து இங்கே வந்து கேட்டோம்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது நிறையா, அதாவது கலைன்றது ஒன்றும் இல்லை, நிறையா நிறையா விதமாக இருக்குது. எந்த கலையை கேட்குறோமோ அதை வந்து தயங்காமல் வாரி வாரி வரமாக வந்து கொடுக்குற உமையவள் தான் வந்து இந்த சரஸ்வதி தேவி. இவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயத்ரி தேவி, சரியா? காயத்ரி தேவி ஒவ்வொரு பூஜைகளுக்கும் சரி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி, காயத்ரி மந்திரம், காயத்ரி தேவியின் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயத்ரி தேவியின் வரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு அற்புதமானவை. இவங்க மூணு பேரும், அதாவது இந்த பிரம்மர் சரஸ்வதி காயத்ரி தேவி, இவங்க வந்து மூணு பேரும் இந்த பிரம்ம ரிஷி வீற்றிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாபெரும் அற்புத ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சித்தர்கள் வந்து நம்மகிட்ட வந்து விவரிச்சிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து மூணு பேர் வந்து வீற்றிருக்கிறாங்க. இவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீதேவி, விஷ்ணு பகவான், பூமாதேவி. அதாவது முத வந்து நம்ம வந்து விவரிச்ச பிரம்மர், காயத்ரி தேவி, சரஸ்வதி தேவி, சரியா? அதே சமயத்தில் இங்கே ஸ்ரீதேவி, விஷ்ணு, பூமாதேவி. இந்த தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயற்கை வளங்களில், அதாவது இந்த பிரம்ம ரிஷி ஹில்ஸ் இயற்கை வளங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏன் வீற்றி இருக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து இங்கே இருக்கிற அற்புத ரகசியம். என்ன ரகசியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து விவரிச்சிருந்தேன், கலைக்கும் கர்மாவுக்கும் நம் ஆன்மீக சிந்தனைக்கும் வந்து உகந்த ஒரு தெய்வமாகவும் உகந்த ஒரு இடமாகவும் வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் இவங்களும் இங்கே வந்து வீற்றி இருக்கிறாங்கனாக்கா அதுக்கு வந்து ஒரு அர்த்தமும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு ரகசியமும் இருக்குது. அதாவது இந்த இயற்கை வளங்களில், இந்த ஹீல்ஸில் வந்து இங்கே அமைஞ்சு பக்தர்களுக்கு வேண்டியதை சரியான முறையில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தத்துவ தெய்வமாக வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்காங்க. இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி ருத்ரர் அவரோட சன்னதிக்கு போகிறோம். இந்த ஆதி ருத்ரர் வந்து பார்த்தீங்கன்னா நர்மத லிங்கத்தில் அமைஞ்சிருக்கார். இந்த நர்மத லிங்கம் அப்படின்றது இந்தியாவில் நர்மத நதியில் இருக்கும் கற்களிலாக உருவான லிங்கம் தான் அது. அந்த லிங்கத்தை தான் இங்கே எடுத்து ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த லிங்கமும், இந்த நர்மத லிங்கமும் இந்த கோவிலில் ஒரு பிரத்யேக மர்மமான ஒரு விஷயம், ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி தேவி, சரியா? இது வந்து லட்சுமி தேவி சந்நிதி. பிரம்மரிஷி ஹில்ஸ்க்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கீழே இருக்கிற லட்சுமி நதிக்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு நேராக வந்துட்டு லட்சுமி அம்மன்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து வழிபாடை வந்து செய்யணும், சரியா? அதுக்கு அங்கிட்டு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் வீற்றி இருக்கிறாரு விஷ்ணு பகவானோட அவதாரம் ரங்கநாதர். அதாவது இதோட தத்துவம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லட்சுமி நதியில் வந்து குளிச்சுட்டு முதல்ல வந்து தாய்க்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு தாய்கிட்ட தான் வந்து வரணும், அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க, ஸோ அம்மாக்கிட்ட தான் முதல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம். அந்த மாதிரி முதல்ல வந்து லட்சுமி தேவிகிட்ட வந்துட்டு நம்மளோட வழிபாடை வந்து நடத்திட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரங்கநாதர் பெருமாள், சரியா? அவர்கிட்ட வந்துட்டு நம்ம போயிட்டு நம்மளோட வழிபாடு செய்யணும். அதாவது இவங்க அம்மா ரங்கநாதர் பெருமாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா, சரியா? பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை சொன்ன மாதிரி ரங்கநாதர் பெருமாள்
சரியா? அதாவது லட்சுமி தேவியை வந்து வணங்கிட்ட பிறகு, அவங்கள்கிட்ட பூஜையை நடத்திட்ட பிறகு இவரோட சந்நிதிக்கு வந்துட்டு, அதாவது இவர் வந்து அப்பா சரியா, அம்மா கிட்ட வந்துட்டு வழிபாடை செஞ்சிட்ட பிறகு, அப்பா கிட்ட வந்துட்டு நம்மளோட வழிபாடை வந்து செஞ்சிட்ட பிறகு தான் வந்துட்டு மேலே நம்ம வந்து ஹனுமான் சரியா ஆஞ்சநேயரோட சந்நிதிக்கு வந்துட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் மேலே சிவபெருமானோட சந்நிதி, பிரம்மரோட சந்நிதி, பிரம்மர் பூமாதேவியோட சந்நிதி, அதுக்கு அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்ப சுவாமி அவங்களோட சந்நிதி, அதுக்கு அங்கிட்டு நம்ம முத போன இடம் ஆதி ருத்ரர் சரியா, ஆதி ருத்ரரோட சிவபெருமானோட இன்னொரு அவதாரம் அந்த சந்நிதி. ஓகே, இங்கே முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்கிற பிரம்மதேவர், பூமாதேவி, காயத்ரி தேவி, சரஸ்வதி தேவி, விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு பல தெய்வங்களை காமிச்சேன். அதே சமயத்தில் வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லியிருந்தேன், இங்கே வந்து சித்தர்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து ஒரே விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்கிற தெய்வத்துக்கிட்ட உக்காந்து நீங்கள் தியானம் பண்ணி சித்தர்களை பார்க்கணும், சித்தர்கள் தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும். அதே சமயத்தில் தெய்வங்கள், அதாவது தெய்வங்கள், இங்கே இருக்கிற தெய்வங்களோட ரகசியம் வந்து கிடைக்கணும், தெய்வங்களோட சாரி ரகசியம் இல்லை, தெய்வத்தோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தெய்வத்தோட தரிசனம் கிடைக்கும். அதுதான் இங்கே இருக்கிற இடத்துல வந்து இருக்கிற இன்னொரு மாபெரும் ரகசியம். இதில் இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்மர் சரியா, பிரம்ம தேவர், அதாவது இந்த பிரம்ம தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் ஒரே ஒரு இடத்துல இந்த பிரம்ம ரிஷி ஹில்ஸ் சரியா பஹாங்கில் இங்கே ஒண்டி தான் வந்துட்டு வீற்றிருக்காரு. உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் ரெண்டு மூணு இடம், அது வந்து ஆந்திரா, தமிழ்நாடு அப்படின்னு. அதே சமயத்தில் தாய்லாண்டில் ஒரு புகழ்பெற்ற ஒரு இடத்துல வந்து வீற்றிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த பிரம்ம தேவர் இந்த மலேசியாவில் பிரம்ம ரிஷி ஹில்ஸ் மலேசியாவில் வந்து வீற்றிருக்கிறாருனாக்கா இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம்ன்ற சொல்ல முடியும். நமக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே, இதோட இந்த எபிசோட வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ பிரம்ம ரிஷி ஹில்ஸ் மலேசியாவில் பிரம்மர் ரகசியத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்தில் பூமாதேவி, விஷ்ணு பகவான், சரஸ்வதி, காயத்ரி தேவி, ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ அம்சங்கள், தெய்வ என்ன சொல்லுவாங்க, தெய்வத்தோட ரகசியங்கள் பற்றி நம்ம வந்துட்டு கண்டறிஞ்சோம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சித்தர்கள் பற்றினான விஷயங்களும் வந்து சில விஷயம் வந்து இதில் வந்து கொடுத்துருந்தோம். கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா ஆதி ருத்ரர் அவரோட இடத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோலாம் நம்மளால் வந்து செய்ய முடியுது. இன்னும் மென்மேலும் நாங்கள் வந்துட்டு வீடியோ செய்யணுன்னா யார் யார் வந்துட்டு நம்மளோட அருள்குமார் யூஎஃப் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலும் இது போல் சுவாரஸ்யமான, அமானுஷ்யமான, ரகசியமான வீடியோ வந்துட்டு நாங்கள் வந்து போடுவோம். இன்னொன்றும் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், லைக் பட்டனை வந்துட்டு மறக்காமல் தட்டுங்க, தட்டி தெரிக்க விடுங்க. அப்போ தான் வந்துட்டு நிறைய இடத்துக்கு வந்து இந்த வீடியோ போட்டு ஷேர் ஆகும் சரியா. நன்றி, வணக்கம்.